சோ ஹே மக்களே, ஹலோ. எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளாக் இது, ரைட்? செம எக்ஸைட்டிங்கா இருக்கு பாக்குறதுங்களா? சரிங்களா? சரி மக்களே, நம்ம இப்ப இதுல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ளாகே ஒரு சூப்பரான டைம் லாக் பண்ணிருக்கோம் மக்களே. சரிங்களா? அது ஒரு செம்ம பிளேஸ் ஹில் ஸ்டேஷனுக்கு, ரைட்? சோ ஏற்காடு போயிருந்தோம் மக்களே. அங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணோம், ரிசார்ட் லா ஃபோர் சீசன். சரிங்களா? அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா இதுல பாக்க போறோம். இதுல வந்து ரெண்டு பார்ட் வரப்போகுது. இது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான், செகண்ட் பார்ட் இன்னும் பெண்டிங் இருக்கு. யா, அது செகண்ட் பார்ட் இன்னும் ட்ரைபல் ஃபுட், கேண்டில் லைட் டின்னர், கேம்ப் ஃபயர் வேற லெவல் இருந்துச்சு மக்களே. சோ நீங்க மறக்காம இத எல்லாமே பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் நீங்க ஃபுல்லா பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. அதே மாதிரி சொன்னேன்ல, யா, அப்பதான் நீங்க எங்க கூட டிராவல் பண்ண மாதிரி இருக்கும். எஸ், ரைட். சோ நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலரா அப்டேட் வரதுக்கு எல்லாமே பண்ணி என்ன பண்ணனும்னா, நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை டம்னு தட்டிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரைட், இன் கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல வரீங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க மக்களே. சரிங்களா? சொல்லலாமா? இப்போ எனக்கு குளிர் தாங்கவே முடியல. வெல்கம் டு லவ் ஃபோர் சீசன்ஸ். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ரூமே போயிட்டு எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓ, அது மட்டும் இல்ல மக்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரிக்கெட் டர்ஃப் லாக்னு சொல்லிருக்காங்க, ரெக்ரேஷன் ரூம், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு மக்களே. நான் ஒண்ணு எல்லாமே போய் காமிக்கிறேன், சூப்பரா இருக்கும் போது. அது மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ண அப்புறமா போலாம். லாபில என்னென்ன இருக்குன்றதை நான் ஜஸ்ட் சொல்றேன். ஆக்சுவலாக வந்து லைப்ரரிஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, லைப்ரரிஸ் இங்கே இருக்கு. ஓகே ஓகே. தென் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கெஸ்டோடைய ப்ரொசீஜர்ஸ் அங்கே முடிகிற வரைக்கும் கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இங்கே சிம்பிளா கிட்ஸ்க்காக இங்கே வச்சிருக்கோம். ஓ, செம்மையா இருக்குது இது. இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து சேலுக்கு நினைச்சேன். இதெல்லாம் இல்லை, சேல்ஸ் கிடையாது, இது சும்மா கிட்ஸ் பிளேயிங்காக. அது ப்ளே பண்றதுக்காக இங்க வச்சிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து இது பண்ற வரைக்கும், எங்க ப்ரோசிஜர்ஸ் முடியற வரைக்கும் இங்க இருக்கும். ஓகே. இப்போ பாக்க சைக்கிள் வர்க் இந்த ஸ்லோப்ல சைக்கிள் ஓட்டவே முடியாது, பட் இருந்தாலும் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. வேற லெவல்ங்க. கேரம் போர்டு வந்து இருக்காங்களே, போர்டே மைனஸ் போட்டேன். சரி, வாங்க போலாம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம ரூம்ஸ் போலாங்களா? யா, ஓகே. ஐரிஸ் 7. மக்களே, இந்த ரூமை பாத்தீங்களா, வேற லெவல் இருக்கு ரூமிங்க. சூப்பரா இருக்கு ரூம் எல்லாமே. எல்லா ரூம்ல எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 3 மெம்பர்ஸ் இருந்தா செப்பரேட்டா ஒரு கார்ட் இருக்கு. வாஷ்ரூம் ஸ்பேஷியஸா வச்சிருக்காங்க. இவ்வளவு கீசர்ஸோட கம்ப்ளீட் செட்டப் இருக்குங்க. நீட்டா காம்பாக்டா இருக்குது. வாங்க, அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். வாங்க, அடுத்தது. ஸோ மக்களே, இங்க ஸ்டெப்ஸ் பாத்தீங்களா, எவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஐயோ, எனக்கு சாக்ஸ் போட்டு இது போடுங்க, அவ்வளவு குளிரா இருக்கு. தள்ளி பாத்தீங்களா எப்படி இருக்கு, எப்ப பாப்பா. எனக்கு ஸ்லிப் ஆயிடும் போல, அவ்வளோ இதாக இருக்குது. எங்கேயோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க காடுக்குள்ளே. வாவ், அங்கே பாருங்க எப்படி இருக்குது. சோ நம்ம நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டியூலிப் வில்லா. அது வந்து ஒரு டீலக்ஸ் ரூம். இது வந்து லிவிங் ஏரியா மாதிரி இருக்கு. லிவிங் ஏரியா. ஓகே. ஆனா இங்க ஒரு பெட் இருக்கு. யா, பிளஸ் இங்க ஒரு பெட் போட்டுருக்கோம். லைட்டிங்ஸ் அந்த வார்ம் லைட் குடுக்குறதா மக்களே, வேற லெவல். அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு ஒரு மாதிரி ஒரே பிளசண்டா இருக்குது. ஒரே ஒரு சவுண்ட் இல்ல. வாட் ஆர் ரூம். இது ஆக்சுவலா பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு மேம், ஆனா பட் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். ஓகே ஓகே. வாவ், சூப்பர் இருக்கு மேம். எனக்கு ஒரு டவுட், ஏசி யூஸ் பண்றாங்களா? அந்த யா, அது மேக்ஸிமம் ஏசி யூஸ் பண்ண. இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு இன்னும் சில்லஸ் ஏறினா ஏசி கம்ப்ளைன் பண்றாங்க, ஏசி இல்ல அப்படிங்க. கம்ப்ளைண்டிங் வருது. யார் எல்லாம் எல்லா ரூம்லயே இருக்கும். அப்ப ஏலியன்ஸ் இருப்பாங்க மக்களே. அவங்களா ரூம் சைஸ் பெருசு. இது நம்ம ஐரிஸோட துரிப் ரூம் சைஸ் பெருசு. சைஸ் பெருசு, 50 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓ, வாங்க மக்களே, நம்ம அடுத்து சுத்தம். எவ்வளவு மேம் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் இது? ஆக்சுவலி இது 4 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஓஹோ, ஓ ரெடியா? ஒரு 15 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுங்க மக்களே. நம்ம இது ஃபேமிலி உள்ளா இல்ல வீடா? இது கிச்சன் ஆர்னா சமைக்க மாதிரி சமைக்கிறதுக்கு. தென் மெயின் ஃப்ரிட்ஜ். தென் இங்க ஒரு பெட்ரூம் ஒன்னு இருக்கு. ஓகே. தென் எக்ஸஸ் பெட் இங்க போட்டுறோம். மேல போர்டிகோவோட. ஓகே ஓகே. மேல போர்டிகோட இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு ரூம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டெப் இன்டர்ல இருக்குது. இது பார்த்தா எப்படி தெரியுங்க, ஒரு 70-60s இருக்கிற வீடு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இங்க ஒரு பெட் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு பெட் இருக்கு. இது எக்ஸ்ட்ரா பெட் மாதிரி இருக்கு. யா, எக்ஸ்ட்ரா பெட். ஓகே, மேல போலாம். வாவ், இது வெளிய வந்து பாருங்க மக்களே. வரும்போதுக்காக இப்போ லாஸ்ட் என்ன பண்ணா, நம்ம இருக்கிற ஆர்கிட் ரூம் போய் பார்க்கறோம் மக்களே. அங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிற ரூம் என்ன பாத்தீங்கன்னா ஆர்கிட்டு. சரிங்களா? இது என்ன பாத்தீங்க, ஒரு ஹைலைட். இதுல ரெண்டு ஃப்ளோர், கீழ ஒன்னு மேல ஒன்னு. சரி, நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டா மேல போவாங்க. வாங்க, இந்த ஸ்டெப்ஸ். இது என்ட்ரன்ஸ். அங்க ஒரு டோர் இருந்துச்சு, இது அப்படியே ஸ்டெப்ஸ் மேல வாங்க. ஆக்சுவலா இங்க வந்து ஒரு பெட் இருக்கு மக்களே. சரிங்களா? சரி, ஒரு 10-15 மெம்பர்ஸ் வரான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து டிரைவர் கூட யாராவது வாங்கல, அவங்க ஜஸ்ட் இங்க வெளியே படுத்துக்கலாம். நல்ல ஐடியா இல்லாது. வாங்க, ரூம்ல போலாம். சோ இந்த ரூம்ல வந்தீங்கன்னா, This is the room. மக்களே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து
நாங்கள் வந்து கொஞ்சம் மெஸ் பண்ணிட்டோம்லாம். இப்போ இன்னும் எலக்ட்ரிக் மக்களே நீங்கள் கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஹீட்டர் கொடுக்குறாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் அது. அப்புறம் ஆர்டரோ ஒரு சேஃபோட ஏன்னா ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னு நம்மளுக்கு இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு கூட இருக்குது மக்களே, ஃப்ரிட்ஜ் இருக்குது கீழே. இதே மாதிரி தான் நம்மளுக்கு கீழே அப்படி இருக்கு, கீழே போய் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி சொன்ன மக்களே, இது வந்து கீழ் ரூம், வாங்க பார்க்கலாம். எங்கள் பாப்பா தூங்கிட்டுருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பெட்ரூம், ரெண்டு பெட்டு, அதே மாதிரி தான் சேம் வார்ட்ரோப், சேம் மேலே இருக்குது சார், மேலே ஜெராக்ஸ் தான் அது. அதே மாதிரி தான் இது பாத்ரூம். 10 மெம்பர்ஸ், 15 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் இந்த செஞ்சு ஆக்குப்பை பண்ணலாம் போவீங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒரே வீட்டு 10 to 15 ஜாலியாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கீங்க வந்தீங்கன்னா. ஸோ தயவு செய்து 100% எல்லாருமே வந்து பாருங்கள் மக்கள். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம் அவங்க சூப்பராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே, சரிங்களா? இது ஒரு பிஸ்னஸ் மைண்ட்லேயே அவங்க பண்ணல, கம்ப்ளீட்டாக சர்வீஸ் மைண்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் பியூர்லி ரெக்கமெண்ட், சரிங்களா? நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் இப்போ நான் ஹீட்டர் முன்னாடி ஹீட் வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கூட நான் இதுக்கு ஊட்டியில் கூட இருக்கு, இதுக்கெல்லாம் கூட நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸ் கொடுத்ததில்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எழுந்துருவாங்க. ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் பார்ட்டிங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குங்க, ரைட்? வாங்குவோம். ஸோ மக்களே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளோட சூப்பரான நம்மளோட எனர்ஜெட்டிக்கான ரூம். என்ன ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜாய்மெண்ட் ரூம். ஒரு டேபிள் டென்னிஸ் பீம் பேக் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் சோஃபாஸ் இருக்கு, கேரம் அந்த பால் இது அந்த டப் பால் இருக்கு, கிரிக்கெட் கூட இருக்கு மக்களே, நம்ம விளையாடுறோம். அப்புறம் இங்கே பாருங்க அவெஞ்சர்ஸ், அது சேர் பாருங்க மக்களே. வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்கணும் இருக்குது மக்களே. ஒரு ரெண்டு நாள் முன்னால் இங்கே வந்து தங்கினா தான் நம்ம சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் இருக்கும். ஸோ மக்களே, நம்ம இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறோம், ஒரு நிமிஷம் இருக்கு ப்ரோ, சரிங்களா? ஸோ பார்க்கலாம். இது வந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் வருமா மக்களே? நான் வந்து 100 மணி தான் வைக்க சொல்லியிருக்கேன். வெஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம், போடுங்க ப்ரோ. ப்ரோ 130 வைங்க, போடும் போடும். பார்த்தீங்களா, நல்லா இருக்கு மக்களே. ஆறுதுக்கு போல்டு பால் இது மாட்டேது மக்கள், ஈரமாக இருக்குது மக்களே. இப்போ பாருங்க, அந்த மிஷின் செட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ மக்களே, என்னென்ன ஆளுக்கணும்னு பார்க்குறீங்களா மக்களே? இதை வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரெசிடென்ஸ் சூட் இருக்கு மக்களே. நான் போகிறேன், நான் என்ட்ரன்ஸ் இதுதான். வாங்க மக்களே, மேலே போ. ஊ மேலே வந்து வேற லெவல் இருக்குது. வாங்க கீழே பாருங்க, ஃபஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போடுறாங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே என் கூட வாங்க, என் கூட வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சிட்டு டேரா, கிளைமேட் பார்த்தீங்களா, வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம். அப்படியே அங்கே பாருங்க, வாவ், இப்போ மலை வேறு பேஞ்சு சும்மா செமையாக இருக்குது, பியூட்டிஃபுல் பிளேஸ். அது மட்டும் இப்போ இங்கே வேற லெவல் என்ன இது, இது நம்ம டிஜேல யூஸ் பண்ணலாம், மெயின் ஆக்சுவல் கான்ஃபரன்ஸ் ஹால் யூஸ் பண்ணலாம் மக்களே. ஒரு சின்ன மீட்டிங் நடத்திக்கலாம், 20 மெம்பர்ஸ் கூட உட்காந்து நம்ம அழகாக உட்காந்து சூப்பர் மீட்டிங் கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நைட் டைம் டிஜேல சும்மா வேற லெவல் ஃபன் பண்ணலாம். ஒரு 10 பேர் 15 பேர் பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பெஸ்ட் பிளேஸ் இங்கே தங்கத்துக்கலாம். நாள் வந்துருக்கிறோம், வேற லெவல் ஒரு டின்னர் பிளேஸ் இருக்கு. அங்க வர ஃபுல் ஃபாக் மிஸ், சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் மக்கள். எங்களை வந்தீங்கன்னா ஒரு கப்பல் எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த பிரசன்ஸ் சூட். ஆ கொஞ்சம் மழை வருகிறது, இயற்கை சைலன்ஸ் அதுதான் செம்ம. மக்களே, நான் ஃபுட்டு உங்களுக்கு இன்னும் காமிக்கலாம் மக்களே. அது வந்து உங்களுக்கு தண்ணி பிளாக், ஏன்னா அது ஒரு ட்ரைபல் ஃபுட். அது உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கிற போக மாட்டோம், ரைட்? ஓகே, ஃபன் என்ஜாய், அப்புறம் பார்க்கலாம் மக்களே.